ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகி பக்கியா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக்ஸியில் மாவு அரைச்சி இட்லி எப்படி சாஃப்டாக சொல்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சும்பலையும் க்ளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து புழுங்கரிசி வந்து ஒரு நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் இது வந்து ரேஷன் புழுங்கரிசியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் உளுந்து வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தேவைப்படும் எனக்கு இங்கே வந்து இந்த உளுந்து தான் கிடைக்கிது அதனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணிக்கலாம் அவள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதே ரேஷியோவில் நம்ம ரேஷன் அரிசியில் செஞ்சாலும் கண்டிப்பாக நல்லா வரும் எனக்கு வந்து இங்கே ரேஷன் அரிசி கிடைக்காதனால நான் வந்து கடை அரிசியில் செய்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் ரேஷன் அரிசியில் செஞ்சுருக்கேன் நல்லா இருந்திருக்கு அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் இதே டம்ளரில் வந்து நான் பச்சரிசியும் புழுங்கரிசியும் அளந்து எடுத்துக்கிட்டேன் நாலு டம்ளர் புழுங்கரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சரிசி அதிகமாக சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நாலரை டம்ளர் புழுங்கரிசிக்கு அரை டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம் நம்ம இதில் தோசையும் வந்து நல்லா வரும் அதுக்காக தான் நான் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இது வந்து ரேஷன் அரிசின்ற ரேஷன் அரிசியாக இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீங்கள் ஒரு நாலு அஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி உளுந்து வந்து நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக போடாமல் ஒரு டம்ளருக்கு கொஞ்சமாக நான் கம்மியாக போட்டிருக்கேன் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் சேர்த்து நம்ம ஊற வைக்கிறது வந்து அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வச்சா போதும் உளுந்தையுமே ஒரு ரெண்டு தடவை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ அவள் வந்து நான் வந்து இப்போ ஊற வைக்க போகிறதில்ல அதே மாதிரி அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம பச்சரிசியும் புழுங்கரிசியும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இது நம்ம வாஷ் பண்ணுறப்ப வந்து ரெண்டு கையும் நல்லா வந்து சேர்த்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எதாவது உமி ஏதாவது இருந்தால் கூட போயிடும் ரேஷன் அரிசியை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா ஊர்னதுக்கப்புறம் நான் வந்து உளுந்தையும் வந்து அரைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன் இதில் என்ன ஒரு ட்ரிக்கு அப்படின்னா நான் ஊற வச்சதையும் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ நமக்கு மிக்ஸியில் அரைக்கிறப்போ அந்த மிக்ஸி வந்து சூடாகி வந்து உளுந்து வந்து பொங்கி வராது அதுக்காக தான் இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒன்று ஐஸ் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயே வந்து நீங்கள் ஊற வைக்கிறப்ப வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மிக்சி சூடாகாது நல்லா வந்து உளுந்தும் பொங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம எடுத்து லைட்டாக தண்ணி தெளித்து அரைக்கணும் இது வந்துட்டு நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி ஆயிரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் தள்ளி விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதனால் என்ன அப்படின்னா நம்ம மிக்ஸி மிக்ஸியில் அரைக்கிறதுனால வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருது ரெண்டாவது வந்து நம்ம இதுக்காக ரொம்ப நேரம் மெனக்கடுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கிரைண்டர்லாம் அரைச்சோம் அப்படின்னா எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பட் இது இன்னொரு விஷயம் என்னென்னா கிரைண்டரு இல்லாதவங்க கூட நம்ம மிக்சியில் அரைச்சி இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்குன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து அடுத்து வந்து நம்ம அதே மாதிரி அரிசியும் அரைச்சிக்கலாம் அரிசிக்கும் வந்து நான் வந்து அந்த உளுந்து ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம கூலிங் வாட்டர் சேர்க்குறப்போ வந்து மிக்சியும் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து சூடாகாது அதுக்காக தான் நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்பப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரிசியோட வந்து பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ரவை இருக்கு இல்லைங்களா ரவை விட கொஞ்சம் நைஸாக இருந்தால் ஓகே தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் நம்ம வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி நான் எல்லா மாவையும் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தனித்தனி பாத்திரத்தில் அதாவது உளுந்த தனி பாத்திரத்துலேயும் அரிசி அரைச்சதை தனி பாத்திரத்துலேயும் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து கையில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ நல்லா பொங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு தெரியுதுங்களா அதாவது நம்ம ரவையை ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ அரைச்சிட்டு நம்ம ரெண்டையும் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதாவது உளுந்தையும் அரிசியையும் நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த உளுந்து மாவை இதில் சேர்க்குறோம் உளுந்து மாவை சேர்த்துட்டு அதே மாதிரி அரிசி அரைச்ச மாவையும் அரிசி மாவையும் இதில் சேர்த்துட்டு நம்ம ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன் அதாவது நம்ம மாவு கலந்ததில் அந்த பாத்திரத்துலேயும் இன்னொரு பாத்திரத்துலேயும் எதுக்குன்னா நம்ம வந்து மறுநாள் ஊற்றுறதுக்காக இட்லி தோசை ஊற்றிக்கிறதுக்காக நான் இட்லி தோசை ஊற்ற போகிற பாத்திரத்தில் மட்டும் அந்த இருக்க மாவில் மட்டும் நான் உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதில் வந்து நான் உப்பு சேர்க்கலை ஆனால் வந்து வெளியில் வச்சு பொங்கினதுக்கப்புறம் தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு மாவு ஊற்றணும் நல்லா வந்து எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தோன்னா இதை வந்து நம்ம ஃபோர்ஸாக வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக நம்ம வந்து அந்த பபுள்ஸ் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி தேவைன்னா இந்த டைமில் லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களே பாருங்கள் இட்லி வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு அதே மாதிரி தோசையும் வந்து நல்லா வந்து நம்ம கிறிஸ்பியாக தான் இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்